விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி போலீசார் துன்புறுத்தியதாக எழுந்துள்ள புகார் குறித்த விசாரணைக்கு ஆஜரான பாதிக்கப்பட்ட இளைஞர் கீழே விழுந்ததில்தான் தனது பல் உடைந்ததாக தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் உதவி காவல் கண்காணிப்பாளரான பல்பீர் சிங் தனது உட்கோட்ட எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகளில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர்களின் பற்களை உடைப்பதும் வாயில் கற்களை நிரப்பி தேய்ப்பதாகவும் பற்களை கட்டிங் பிளேயர் வைத்து பிடுங்குவதாகவும் புகார் எழுந்தது. இதுகுறித்து சேலம் மகாதேவி சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் விசாரணை நடத்தி வருகிறார். இதனிடையே காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு கல்லிடை குறிச்சி அருகே உள்ள சிங்கம்பட்டியை சேர்ந்த சூர்யா ஆஜரானார். சூர்யா உள்ளிட்ட சிலரின் பற்களை போலீசார் பிடுங்கி துன்புறுத்தியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவு வெளியானது குறிப்பிடத்தக்கது. போலீசார் துன்புறுத்தியதால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட சூர்யாவிடம் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் வெளியே வந்த அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்க மறுத்துவிட்டார். கீழே விழுந்ததில் தனது பல் உடைந்ததாகவும் போலீசார் தன்னை துன்புறுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக கல்லிடைக்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் ஆப்ரஹாம் ஜோசப் உள்ளிட்ட போலீசார் 4 பேர் விசாரணைக்கு ஆஜராகினர்.